குரான் புத்தகத்தை வீட்டில் மறைத்து வைத்திருந்த பெண்ணிற்கு சீனாவில் கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? இந்தியாவில் மத சகிப்பு தன்மை இல்லை என போராடும் நபர்கள் சீனாவில் இருந்தால் என்ன ஆகும் என்று நினைத்து பார்த்தால் நெஞ்சம் பதறுகிறது. சீனாவில் குரான் புத்தகத்தை மறைத்து வைத்ததற்காக 7 ஆண்டுகளும் மதத்தை பரப்பியதற்காக 7 ஆண்டுகள் என 14 ஆண்டுகள் பெண்ணிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அறிக்கைகளின்படி சீனாவின் சின்ஜியாங் பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து நள்ளிரவில் கடத்தி செல்லப்பட்ட உய்கூர் பெண் ஒருவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தனது சுற்றுப்புறத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இஸ்லாமிய போதனைகளை வழங்கியதற்காகவும் குரான் பிரதிகளை மறைத்ததற்காகவும் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். 57 வயதான ஹாசியத் ஹெக்மெட் சின்ஜியாங்கில் உள்ள சாங்ஜி ஹூய் தன்னாட்சி மாகாணத்தில் உள்ள மனாஸ் கவுண்டியைச் சேர்ந்தவர். அவர் மே 2017 சீன அதிகாரிகளால் கடத்தப்பட்டதிலிருந்து எந்த தகவலும் இல்லை. RFA ரேடியோ ஃப்ரீ ஆசியா ஹசியன்டின் வழக்கை பற்றி முதன் முதலில் புகார் அளித்த பிறகு நிலைமையை அறிந்த ஒரு ஆதாரம் RFA உய்கூர் சேவையிடம் அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளனர். 7 குரான் கற்பித்ததற்காகவும் உள்ளூர் குழந்தைகளுக்கு மத பாடங்களை கொடுத்ததற்காகவும் மற்றொன்று மனாஸ் மாவட்டத்தில் வசிப்பவர்களிடமிருந்து மத புத்தகங்களை போலீசார் பறிமுதல் செய்ய தொடங்கிய காலகட்டத்தில் புனித நூலின் 2 பிரதிகளை மறைத்ததற்காக 7 ஆண்டுகள். சம்பவத்தை கண்காணிக்கும் ஆதாரங்களின்படி கவுண்டியின் நம்பர் 3 காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் ஆசியத்தின் வீட்டிற்குள் நுழைந்து அவளை அழைத்து செல்வதற்கு முன் வேறு ஆடைகளை அணிய வேண்டும் அல்லது மருந்தை எடுத்து வர வேண்டும் என்ற அவரது வேண்டுகோளை புறக்கணித்து அவரது தலையில் ஒரு கருப்பு பேட்டை போட்டனர். மனாஸ் மாவட்ட நீதிமன்ற அதிகாரியின் கூற்றுப்படி அசியத் ஹெக்மெட் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். குழந்தைகளுக்கு குரான் கற்பித்ததாலும் குரானின் 2 பிரதிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்யும் போது மறைத்து வைத்ததாலும் பின்னர் பிடிபட்டதால் தான் என்று அந்த அதிகாரி கூறினார். ஹசியேட்டின் மனைவி பிரிவினைவாத குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டு 2009 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். அவர் கைது செய்யப்படுவதற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நல குறைபாடுகள் காரணமாக கைது செய்யப்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அசியத் குழந்தைகளுக்கு கற்பிப்பதை நிறுத்திவிட்டார். மேலும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்தார். ஆனால் இன்னும் அவர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டார். சீனாவில் உய்கூர் முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறை பல ஆண்டுகளாக சின்ஜியாங் உய்கூர் தன்னாட்சி பகுதியில் உள்ள சீன அதிகாரிகள் மத தீவிரவாத மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்கும் முயற்சியில் இஸ்லாமிய சமூகத்தின் உறுப்பினர்களை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஒரு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பல உய்கூர் முஸ்லிம்களை சித்திரவதை செய்துள்ளனர். 2017 முதல் 1.8 மில்லியன் உய்கூர்களும் பிற துருக்கிய சிறுபான்மையினரும் சின்ஜியாங்கில் உள்ள தடுப்பு மையங்களின் வலையமைப்பில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பெய்ஜிங் சின்ஜியாங்கில் உள்ள முஸ்லிம்களை துஷ்பிரயோகம் செய்ததாக ஏராளமான புகார்களை மறுத்து ஆவணப்படுத்தியுள்ளது. முகாம்கள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் என்று கூறி சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உய்கூர்களின் மத மற்றும் இன அடையாளத்தை அகற்றி அவர்களை ஆதிக்கம் செலுத்தும் ஹான் சீன இனத்தில் இணைத்துக் கொள்வது, உய்கூர் முஸ்லிம்கள் பெரும்பாலும் மறுகல்வி திட்டங்கள், கட்டாய உழைப்பு மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவர்களின் குழந்தைகள் அநாத இல்லங்களில் கற்பிக்கப்படுகின்றனர். பெய்ஜிங்கின் தணிக்கை பிரச்சாரம் மற்றும் தவறான தகவல்கள் உய்கூர்களை பரவலாக தவறாக நடத்துவதாக குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றன. சர்வதேச அறிக்கைகளை எதிர்கொள்ள CCP தடுப்பு முகாம்களில் உய்கூர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளை விவரிக்கும் அனைத்து மேற்கத்திய செய்திகளையும் தணிக்கை செய்தது. உய்கூர்களின் சிறைப்பிடிக்கப்பட்டதை பற்றி செய்தி வெளியிட்ட பல சர்வதேச ஊடகவியலாளர்கள் சீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதே நேரத்தில் கல்வியாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் சீனாவின் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முயன்ற உயிர் பிழைத்தவர்கள் கேலி செய்யப்பட்டு வேட்டையாடப்பட்டனர். சீனாவில் உய்கூர்களை சட்டவிரோதமாக கைது செய்ததற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் மௌனமாக்கப்பட்டனர் அல்லது சிறையில் அடைக்கப்பட்டனர். உய்கூர் முஸ்லிம்கள் மீதான ஒடுக்குமுறையை தொடர்ந்து தடுப்பு முகாம்கள் தொழில் பயிற்சி கல்வி மையங்களாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பிரச்சார முயற்சி முறைமையை பாராட்டிய பட்டதாரிகளை உத்தியோகபூர்வ ஆதாரங்களுக்காக பேட்டி காணும் ஊடக சுற்று பயணங்களுடன் முடிந்தது. அதே சமயம் CCP-யின் தவறான தகவல் பிரிவானது உய்கூர் துன்புறுத்தலை மேற்கத்திய புனை கதைகளின் உருவம் என்று நிராகரித்து கல்வி மையங்களின் அளவு மற்றும் கைதிகள் அனுபவிக்கும் துஷ்பிரயோகங்கள் பற்றிய குழப்பத்தை விதைத்தது.
அதே நேரத்தில் பெய்ஜிங்கை வன்முறை தீவிரவாதம் மற்றும் பலியாக சித்தரித்தது மேற்கத்திய பிரச்சாரம். ஆரம்பத்தில் உய்கூர் முஸ்லிம்களுக்கான சின்ஜியாங் தடுப்பு முகாம்களை சிசிபி ரகசியமாக வைத்திருந்தது. அவர்களின் இருப்பு பற்றிய செய்தி சர்வதேச ஊடகங்களில் பரவ தொடங்கிய போது சீனாவின் உடனடி எதிர்வினையானது. சீன ஊடகங்களில் அதன் பரவலை கட்டுப்படுத்த தணிக்கையை நிலைநிறுத்துவதாகவும் அதே நேரத்தில் அவர்களின் இருப்பை வலுவாக மறுத்தது. இதற்கு நேர்மாறான சான்றுகள் தெளிவாக தெரிந்தபோது சீனா திசை திருப்பப்பட்டு அறியாத உய்கூர் மக்கள் பயனுள்ள திறன்களை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி மையங்கள் என்று கூறி பிரச்சாரத்தை தொடங்கியது. சீனாவை தலிபான் மதிப்பீடு செய்தல் மற்றும் உய்கூர்களுக்கு அவமதிப்பு. அமெரிக்க படைகள் போரினால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய உடனே தாலிபான்கள் சீன ஆப்கானிஸ்தானின் நண்பர் என்றும் நாட்டின் மறு சீரமைப்பிற்கு சீனா உதவும் என்றும் நம்புவதாக கூறியது. தாலிபான் செய்தி தொடர்பாளர் சுஹைல் ஷாஹின் சவுத் சைனா மார்னிங் போஸ்டிடம் தீவிரவாத இஸ்லாமிய அமைப்பு தற்போது ஆப்கானிஸ்தான் நிலத்தின் 85% கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் சீன வணிகர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று கூறினார். பேட்டியின் போது சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருந்து உய்கூர் பயங்கரவாதிகளை தாலிபான்கள் நடத்த மாட்டோம் என்று சீனாவை நம்ப வைத்ததாக ஷாஹின் கூறினார். அவர்களின் சிலர் சீனாவின் துன்புறுத்தலை தவிர்ப்பதற்காக ஆப்கானிஸ்தானுக்கு தப்பி ஓடிவிட்டனர். தாலிபான் நிர்வாகத்தின் கீழ் ஆப்கானிஸ்தான் சீனாவின் ஜின்ஜியாங் தன்னாட்சி பகுதியில் கிளர்ச்சியை நடத்தி வரும் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய பிரிவினைவாத குழுவான கிழக்கு துர்கிஸ்தான் இஸ்லாமிய இயக்கத்தின் தளமாக மாறக்கூடும் என்று சீனா கவலை கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுடன் 8 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வடமேற்கு சின்ஜியன் பகுதியில் உய்கூர் முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.